ஹலோ எவ்ரிவன் நான் இப்போ சொல்ல போகிறது காஞ்சிபுரம் கோவில் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் ஸோ வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி பண்ணலாங்க ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இட்லி மாவு எப்படி மாமெல்லாம் வீட்டில் செய்வோமோ அதே மாதிரி நம்ம செஞ்சு ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் அதில் நான் சால்ட் தேவையான சால்ட்டு ஆட் செஞ்சு மிக்ஸ் செஞ்சு ரெடியாக வச்சுக்கினேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் வச்சு ஸோ கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சு நம்ம ஆயில் ஊற்றலாம் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணலாம் ஸோ ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன் டேபிள் ஸ்பூன் மஸ்டு கடுகு ஆட் பண்ணலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன் டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணலாம் ஸோ பெப்பருக்கப்புறம் நம்ம கால் டீஸ்பூன் சுக்கு பவுடர் போடலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணணும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கவே வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கறி லீஃப் ஆட் பண்ணலாம் ஸோ கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கறி லீஃப் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணலாம் நான் அது குட்டி ஸ்பூன்றனால நான் டூ ஸ்பூன் ஆட் பண்ணேன் நீங்கள் ஒன் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் பெப்பர் போடும்போதே நீங்கள் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து நம்ம மாவில் ஆட் பண்ணிடலாம் மாவில் ஆட் செஞ்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அந்த டேஸ்ட்டு நல்லா வரும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இட்லி குண்டாவை வச்சிடலாம் ஸோ மாமூலாக நம்ம இட்லி எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தண்ணி வச்சு இட்லி குண்டாக நான் வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த மாவு எடுத்து சின்ன சின்ன கிளாஸில் இந்த மாதிரி மாவை எடுத்து ஆட் செஞ்சு நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் நம்ம மூடி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா ரொம்ப டேஸ்டியான காஞ்சிபுரம் கோவில் இட்லி ரெடி ஸோ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இட்லி தான் உங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவங்க அந்த மாதிரியே நம்ம வீட்லையே நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறேன் கோவிலில் இந்த மாதிரி தான் கட் செஞ்சு ரவுண்ட் ரவுண்ட் அவங்க ஒன்று ஒன்றா பிரசாதம் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை செஞ்சு பாருங்கள் ட்ரை செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணதில் எனக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்கள் இந்த ரெசிபியை ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ